ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சரோராமன் சமையலில் இன்றைக்கி ஒரு 5 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி செஞ்சுருக்கேன். ரவா கேசரி பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு. நம்மளுக்கு சூடு ஆறினவுன்னையும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு இது நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். கடாயில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் எடுத்துக்கிறேன். திராட்சை வந்து முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். சாஃப்டாக வந்து இருக்கணும்னா, ரொம்ப நேரம் நம்மளுக்கு அந்த கெட்டிப்படாமல் கேசரி வந்து சாஃப்டாகவே இருக்கணும்னா இது மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லா வரும். திராட்சை நல்லா வறுபட்டுருச்சு, எடுத்துட்டு அதே மாதிரி முந்திரியும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி, அதே சமயத்தில் எல்லாருக்குமே ரொம்ப வந்து பிடிக்கும். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடியது. சட்டுன்னு ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யணும்னா நம்ம ரவா கேசரி தான் மோஸ்ட்லி வீட்டில் செய்வோம். அந்த நெய்லேயே வந்து ஒரு 100 கிராம்ஸ்க்கு வந்து ரவை எடுத்திருக்கேன். ரவை வறுத்தது வறுக்காத எந்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நம்ம வந்து அதை வந்து ஒரு 1 மினிட்லேருந்து 2 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம இந்த நெய்யில் வந்து வறுக்கும்போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ரவையும் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கும்போது ரொம்ப கேசரி நல்லா வரும். லோ ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது தான் நம்மளுக்கு அது வந்து தீயாமல் நல்லா அதே கலர்லேயே இருக்கும். இப்போ நல்லா வறுபட்டாச்சு. இப்போ வந்து 100 கிராம் ரவைக்கு 200 ml வந்து தண்ணி எடுக்கிறேன். அதை விட்டு நல்லா வந்து தட்டி இல்லாமல் நல்லா வந்து கலந்து விடணும். நம்ம ஏற்கனவே நல்லா வறுத்ததால் வந்து ரவை வந்து சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நல்லா வந்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். பாருங்கள் ரொம்பவே நல்லா வந்து தண்ணியில் வந்து இறுக ஆரம்பிச்சு ரவை வந்து வேக ஆரம்பிச்சிடுச்சு. லோ ஃப்ளேமில் செய்யணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு டக்குன்னு வந்து கெட்டிப்படாமல் கொஞ்சம் வெந்து நல்லா வரும். கலருக்கு வந்து நான் ஆரஞ்சு கலர் சேர்க்குறேன். கேசரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ரவை வந்து நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ வந்து நான் வந்து சர்க்கரை சேர்க்குறேன். 100 கிராம்ஸ் ரவைக்கு 100 கிராம்ஸ் வந்து சர்க்கரை சேர்க்குறேன். ஸ்வீட் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க நம்ம கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சர்க்கரை சேர்க்கறதால மெல்ட் ஆகும். இப்போயும் வந்து கட்டி ஆகாமல் நல்லா வந்து கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அது நல்லா வந்து அமைங்கிடும், சரியாயிடும். திரும்பவும் நம்ம நல்லா கலந்துகிட்டே இருக்கும்போது அது பழையபடி நல்லாவே வந்துடும். பாருங்கள் ரொம்பவே நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. கட்டி இல்லாமல் நல்லா வந்து கலந்தாச்சு. பாருங்கள் இப்போ வந்து ரொம்பவே நல்லா வந்து கேசரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கேன் முந்திரி திராட்சை கூடவே கொஞ்சம் ஏலக்காய் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ரவா கேசரி வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப நேரம் வந்து நம்மளுக்கு அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும் ஆட் ஆகாமல். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கும்போது. அருமையான 5 மினிட்ஸில் செய்யக்கூடிய ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா வரும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.